ஹாய் கை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து எப்போலாம் நம்ம சர்வருக்கு வந்து லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டரில் தான் இருக்குது. ஸோ இன்னும் யாருனா ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ உடனே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட் இருக்குது. ஸோ உங்களோட ஓல்டு ஐடியை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியுமா? ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேருந்தே உங்கள் டீம்மேட்ஸ் கூட வந்து, அதாவது நார்மல் ஃப்ரீ ஃபயரில் ப்ளே பண்ணுறவங்க கூட வந்து ஸோ உங்களால் ப்ளே பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஸோ எப்படி இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து மொபைலில் ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி வந்து ஸோ ஒரு 3 lakh ஒருத்தக்கூடிய ஒரு பிசியில் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சை வந்து நம்ம ப்ளே பண்ணனா ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக வந்து ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஒன்று வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உனக்கு எப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஸோ கரீனா சைட்லேருந்து தான் வந்து ஸோ அதுக்கான லிங்க்கு கொடுத்து ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அவங்க மொபைலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு எப்படியோ மாற்றி ஸோ பிசிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி ஸோ அதுலேயுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஸோ 360 லாபி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாண்டிங் லாபி இருக்குது பாருங்கள். ஸோ அதையே வந்து நம்ம 360க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ லாப்பிலேயே வந்து 3D பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து ஸோ அந்த காருக்கான வெஹிக்கிள்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லாபி தேவை, ஸோ அது வந்து ஆட்டோ ரொட்டேட் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது அதில் வந்து நீங்கள் எந்த கார், அதாவது எந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோ ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே வந்து ஸோ வச்சிருக்கக்கூடிய எல்லா கன் ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்க முடியும். அதாவது எல்லா கன்னையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதில் ஷோ பண்ணலாம். அதாவது எல்லா கன்லேயும் வந்து ஒரு 3 gun மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி ஸோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த கன் தேவையோ அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வைக்கிற பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் வந்து தேவையோ ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த கார் ரொட்டேட் ஆகுது, அப்புறம் அந்த கன்று வந்து அந்த போர்டில் ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த காரை வேணாலும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து கன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 360க்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த க்ளோவால் வந்து காமிக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் எப்படி நம்ம வச்சுருந்தோமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலையும் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்க எல்லா க்ளோவாலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் ஆகணுமா இல்லை அப்படியே ஸ்டாண்டிங்கில் இருக்குமான்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 360 ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கைவிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்களோ ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்கள் 360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ரேங்கையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 360 வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸில் வந்துருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ஸோ லாபியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஸோ ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் வாலெட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ மொபைலில் பார்க்குறப்ப பிசியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ எஃப்எஃப் மேக்ஸில் வந்து ஸோ பிசியில் ப்ளே பண்ணுறப்போ மொபைலில் ப்ளே பண்ணுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் இருக்கும். ஸோ பிசியில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்லன்னு சொன்னாங்க. அதாவது மேக்ஸை வந்து நீங்கள் மொபைலில் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், ஸோ பிசியில் வந்து ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எமுலேட்டர் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸோ மொபைலில் என்ன ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணமோ ஸோ அதே ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ பிசிலையும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எப்படியே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஏன்னா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் வந்துருந்தோம். ஸோ சவுண்டோடு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸையும் ஸோ கேமுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய வீடு அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் ஜோன்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதோடய எஃபெக்ட்டு
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா சவுண்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறத விட வந்து ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கன் சவுண்டு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்சாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எனிமியை கில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய சவுண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எனிமி நம்மளை டவுன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளை டவுன் ஆகிற விதமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி டவுன் ஆகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு சில இடத்துல வந்து நான் உங்களுக்கு டவுன் ஆகிறேன். ஸோ எஃப்எஃப் மேக்ஸை வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியல, ஏன்னா வந்து ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகாமல் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து மொபைலில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிசியில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதும் வந்து கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்லிட்டு ஸோ எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகவே இல்லை. ஸோ என்ன தான் வந்து கம்மியாக வச்சுருந்தா என்ன தான் அதிகமாக வச்சுருந்தாலும் சரி, ஸோ அது இஷ்டத்துக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. ஆனால் உங்களோட சென்சிட்டிவ் அதாவது கஸ்டம் அச்சுடி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அப்லோட் பண்ணி இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியான ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து நம்ம அந்த விண்டோஸில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி வருவோம் பாருங்கள். ஸோ அதுக்கான சவுண்டு அப்புறம் வந்து அந்த ஓடுற மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கன்னுடைய சவுண்டு, ஸோ அப்புறம் அந்த ரீலோட் பண்ணுறதுலாம் நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஷூட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த P90 gun அந்த கன் ஸ்கின்னு, ஸோ அந்த கண்ணை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் பண்ணுறேன். ஸோ சவுண்டை வந்து நீங்களே பாருங்கள், இது வந்து P90 gun சவுண்டானு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலாகவே வந்து ப்ளே பண்ண முடியுது அவங்க கொடுத்து. ஆனால் பிசியில் ப்ளே பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும்போதுன்னு ஆகுது. ஸோ நான் ஒரு சைடு மவுஸ் வச்சுருப்பேன், அது ஒரு சைடு போகுது. ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் என்ன தான் நம்ம வச்சுருந்தாலும் ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ செட் ஆகலை. ஸோ அஃபீஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி வந்து பிசிலையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஸோ மேக்ஸை வந்து ஸோ அவங்க அஃபீஷியலாக நமக்கு சென்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் அதாவது பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எமுலேட்டர் மூலமா பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஃபாலோ பண்ணியிருந்தோம் மொபைலுக்கு அதே ஸ்டெப்பு இங்கே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம MP40 gun பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணுற அந்த சவுண்டுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஃபயர் பண்ணுற சவுண்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ ரீலோட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எஃபெக்டோடு வந்து ரீலோட் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோவால் போடுறது, ஸோ கிரெனேட் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்றது தான் பார்த்தீங்கன்னா அதையும் நான் எடுத்தேன். அங்கேருந்து ஒருத்தர் ஃபயர் பண்ணுறான். ஸோ நானும் வந்து ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்நேரம் வந்து நம்ம எஃப்எஃப்ல இருந்தோம்னா ஸோ பயங்கரமாக வந்து ட்ராக் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம செட் பண்ணாலும் ஸோ நமக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து மவுத்து த்ரூ பண்ணால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அடிச்சு ஸோ எப்படியே வந்து அந்த MP40 வச்சு அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ ரீலோட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ நான் டவுன் ஆன பாருங்கள். ஸோ டவுன் ஆன உடனே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து அவன் முட்டி போட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுறான். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ல வந்து நம்ம பட்டுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவோம். அந்த மாதிரி வந்து ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகலை. ஸோ ஃபயர் பண்ணி நம்ம டவுன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டி போட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறான். ஸோ அதில் வந்து இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எஃப்எஃப் மேக்ஸில் வந்து ப்ளே பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் ஃப்ரீ ஃபயரில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸில் ப்ளே பண்ணுறப்ப உங்கள் கூட வந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து வந்து ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் என்னெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டீமேட்டுக்கும் வரும். ஸோ உங்களோட டீமேட் வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து ஃபயர் பண்ணி ரீலோட் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ ஃபயர் பண்ணுற சவுண்டும் வந்து ஒரே மாதிரி தான் கேட்கும். அதாவது மேக்ஸில் எப்படி கேட்குதோ அதே மாதிரி தான் கேட்கும். ஸோ ரீலோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸில் எப்படி இருக்கோ ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து இந்த ஸ்னைப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஸோ ஸ்னைப்பர் வந்து ஸோ மேக்ஸில் வந்து ஸோ அந்த ஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த ஃபயர் பண்ணுற சவுண்டு அப்புறம் வந்து மட்டும் இல்லாமல் ஸோ கன்னை வந்து ரீலோட் பண்ணுறது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்று ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் சப்போர்ட் ஆகாதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இஷ்டத்துக்குன்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து வந்து குறையும் பாருங்கள். ஸோ அதில் வந்து எத்தனை சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஜோனுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஸோ ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயும் எழுத்து போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த ஜோனுக்கான அந்த எஃபெக்ட்டு ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓப்பியாகவே இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ நீங்களே பாருங்கள் அந்த ஜோனுடைய அந்த கலரு, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டு, ஸோ எல்லாமே வந்து தாறுமாறாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஸோ நிறைய பேர் எப்போ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து ஸோ ஆஃபீஷியலாக லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான டேட் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஸோ என்றைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபீஷியலாக வந்து லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து லான்ச் ஆகிடும். ஸோ நீங்களுமே வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நானுமே வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பிசியில் வந்து பயங்கரமாக எக்ஸன் ஒய் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து ஸோ ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸோ வேறு அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸன் ஒய் சப்போர்ட் ஆகாமல் வந்து ப்ளே பண்ணவே முடியல. ஸோ ஆனால் அந்த கில் பண்ணுறது ஸோ டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம எனிமி வந்து நம்மளை கில் எடுத்தாங்கன்னா ஸோ அந்த மூமெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு அளவே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஸோ வேறு அளவு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் அப்ளேட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஃபயர் பண்ணுற சவுண்டுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீலோடு பண்ணுறதுமே வந்து ஸோ ரீலோட் பண்ணுற சவுண்டு ரீலோட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா வேறு அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபயர் பண்ணிட்டு ஸோ கையில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறான். ஸோ சவுண்டு ஸோ எல்லாமே வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஸோ லான்ச்சாகவும் வந்து ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பிசியில் தான் வந்து ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை. அதாவது அவங்க சொல்லலை பிசியில் வந்து ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணோம். ஸோ சப்போர்ட் ஆகலை. ஸோ ப்ளே பண்ணுறது எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஸோ மூவ்மெண்ட்டுக்கு எக்ஸன் ஒய் எதுவுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை. அது வந்து ஆஃபீஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ட்ரோனா வந்து நம்ம உடைக்கிற அந்த சவுண்டு ஸோ எல்லாமே வந்து ஸோ வேறு லெவலாகவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். ஸோ உங்களோட ஓல்ட் அக்கௌண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ஓல்ட் அக்கௌண்ட் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அங்கேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ சேம் தான். ஸோ என்ன ஒன்று இதில் வந்து நிறைய எஃபெக்ட்டு நிறைய டிசைனு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி உங்களோட ஓல்டு அக்கௌண்ட்டு உங்கள் டீம்மேட்ஸ் கூட எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஸோ வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ மொபைல்லையும் இப்படி தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ பிசிலையும் வந்து இப்படி தான் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதுவரை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும் நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, தேங்க்யூ.